ஹாய்மா. ஹாய்மா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா இந்த மாதிரி காப்பி தி கலர் அப்படின்ற மாதிரி புக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு கையெடுக்கணை. ஸோ ஒரு சைடு ஒரு கலர்ஸ் அவங்களே கொடுத்துட்டு அதை பார்த்து எக்ஸாக்ட் ரிப்ளிகா பண்ணணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம், ஹவு டு ஹேண்டில் அ அடமண்ட் சைல்டு. மீன்ஸ் ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டிப்ஸை ஷேர். என்ன அந்த குழந்தைக்கு சொல்கிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது அவங்களோட கேரக்டரை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த அடமண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் அது வெளியிலெல்லாம் போகுது. ஸோ இந்த வீட்டிலங்கும் போது ஆரம்பத்தில் சின்ன சின்ன வயசுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு ஃபீடிங்லாம் முடிஞ்சு நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது வேண்டாம் அது வேண்டாம், தயிர் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை இந்த பொரியல் சாப்பிட மாட்டேன், அந்த காய் சாப்பிட மாட்டேன், வெங்காயத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்போ வீட்டில் வந்து அந்த அன்னைக்கு தோசையாக தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த குழந்தை இல்லை எனக்கு இட்லி வேணும், ஆப்வியஸாக இட்லின்னு எந்த குழந்தையும் கேட்கறதில்ல, ஓகே நான் மாற்றிக்கிறேன், ஸோ இட்லியாக இருக்கும், எனக்கு தோசை தான் வேணும்னு கேட்டால் உடனே ஓடி போய் ஒரு தோசையை எடுத்து ஊற்றி கொடுக்கறது. ஸோ இது அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் ஆசைப்படுறத நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ஒரு அடமன்சிக்கான ஒரு பேசிக்கு பேஸு. அவங்க அந்த இடத்துலையே ஒரு அடித்தளம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இது வேண்டாம் அது வேணும்னு சொன்னால் உடனே நடக்குது நமக்கு. ஏன் இட்லி சாப்பிட்றதுனால என்ன, இல்லை கண்ணே இன்னைக்கு இதுதான் இதை தான் நீ சாப்பிட்ணும்னு சொல்லணும். அந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர் தான் அவங்களோட கேரக்டர் வந்து அந்த பேஸ்லேருந்து வளரப்போகுதா இல்லை அந்த பேஸ்லேயே முடிய போகுதான்னு காமிக்க போகுது. ஸோ மோஸ்ட் காமன் சினாரியோ என்னன்னு பார்த்தோன்னா, இந்த குழந்தை வந்து ஒரு ஷாப்பிங் மால், இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு துணி கடைக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு ஷாப்பிங் போயிருக்கோம், மீன்ஸ் ஒரு வெளியில் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை வந்து கீழே படுத்து புரண்டு அலறது. இந்த சினாரியோ வந்து ஆப்வியஸாக நிறைய ஃபேமிலிஸில் இந்த சினாரியோ கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கும் நடந்தது இல்லைன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக நடந்திருக்கு. எனக்கு நல்லா நீ அவருக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேவோ இல்லை பொங்கல் செலிப்ரேஷனுக்கான்னு தெரில, நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் சென்னை சில்க்ஸ், அங்கே சென்னையில் டி நகரில். அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி அவன் வந்து படுத்து புறண்டு அழுதான். ஸோ அந்த அன்னைக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும், செம்மையாக நம்ம ஃப்ரீக் அவுட் ஆகிடுவோம், ரொம்ப அப்படியே ஆத்திர தாங்க முடியாமல் வரும். ஸோ அந்த அன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக் ஸ்பீக் அ லா பேசுங்க. ஸோ அடுத்து ஒரு கேள்வி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தான், இல்லை நீ சொல்கிறத அவன் செய்கிறான் அதனால நீ அவனுக்கு வேலை சொல்கிற அவன் செய்கிறான், இந்த மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சன் வந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமே இப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட போகிறது கிடையாது. நான் இவனை இந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு நான் சொல்கிறத அவன் செய்கிறான், இல்லை நான் வந்து சொல்கிறத அவன் உட்காந்து கேட்குறாங்க அப்படின்னா, நான் அந்த ப்ரெக்னென்சி டைம்லேருந்துமே அவர் வந்து ஓம் வயிற்றில் இருக்கும் போதுலேருந்தே நிறைய பேசிகிட்டே இருப்பேன், அதுக்கப்புறமே நிறைய வந்துட்டு பேசி புரிய வைக்கிறத விட எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதாக இருந்தாலும் உட்காந்து பேசினோன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அடமண்ட் விஷயமும், இல்லை கண்ணன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும், இல்லை வந்து அது இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது, மணியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஸோ மணிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை சேவ் பண்ணுறது, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம், ஸோ இந்த நேரத்தில் இந்த பொருளை நம்மளால் வாங்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் என்ன பெரிய மனுஷத்தனமாக இருக்குது, இதை போய் அந்த குழந்தைக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஸ்பீக் வித் தெம் அ லாட், இது ஒன்று. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தெம். அதுக்கப்புறம் கிவ் தெம் ஆப்ஷன்ஸ், சப்போஸ் அப்படி இல்லை நம்ம ஒரு கடையில் இருக்கோம் திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது கேட்குறாங்க அப்படின்னா, இது கிடையாது அதுக்கு பதிலாக அம்மானால் இது தான் வாங்கி கொடுக்க முடியும், இன்னும் இப்போதைக்கு இது வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷன் கொடுங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸாக, ரொம்ப மோர் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸாக இருக்கக்கூடாது, அதுலேயும் உங்களோட கண்ட்ரோல் இருக்கணும், அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சில
ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சுருந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அந்த மாதிரி கிவ் தெம் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ஒரு சில சர்டைன் திங்ஸை வந்து நம்ம உடஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, கண்டிப்பாக அவங்க மண்டையில் என்றைக்காவது ஒரு நாள் ஏறும். இப்போ நான் இந்த வேலை சொல்கிறதும் சரி, இல்லை வந்து உட்காந்து பேசுகிறதும் சரி, இவருக்கு வந்து உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. டேப் ரெக்கார்டர் மாதிரி புலம்பிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு ஒர்க்கை அவனுக்கு சொல்கிற அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மினிமம் 3 மந்த்ஸ் எடுத்துக்கும். அந்த 3 மந்த்ஸ் நான் பொறுமையாக தான் இருந்தாகணும். அவங்க செய்கிறாங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் கண்ணை இதை பண்ணணும் கண்ணை இதை பண்ணணும் இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ ரிப்பீட் சர்டைன் திங்ஸ் லைக் அ ப்ரோக்கன் ரெக்கார்ட், இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஓகே, ஆனால் அவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்கலன்னா அந்த இடத்துல நம்ம பெரிய ஃபெயிலியர் ஆகிடுவோம். ஸோ எப்போவுமே வென் யூ கிவ் யுவர் இயர்ஸ் டு லிசன் டு தெம், தே வில் கிவ் தேர் இயர்ஸ் டு லிசன் டு யூ. அதுதான் மேட்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்கணும்னா அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணும். மீன்ஸ் அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கணும். அட்லீஸ்ட் அதை செய்கிறோம் செய்யலைங்கிறது வேறு விஷயம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கும் ஃபீலிங்ஸுன்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அது கரெக்டு தப்புங்கிறத நம்ம சொல்லலாம். கேட்கவே செய்யாமல் நீ இதை தான் பண்ணணும்னு நம்ம எப்போவுமே ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யூ ஷுட் ஹாவ் த வில்லிங் டு லிசன் டு தெம் ஃபர்ஸ்ட். இஃப் யூ வாண்ட் யுவர் சைல்டு டு லிசன் டு, எம்பாரசிங் மொமெண்ட் நடக்குது, மீன்ஸ் அவங்க வந்து கடையில் போய் உருண்டு பிறண்டு அழுகுறாங்க, இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டே காம், போய் அந்த இடத்துல போட்டு அவங்கள அடித்து மிரட்டி திட்டி அந்த ஆர்டினரியாக போகக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை வந்து ரொம்ப ஒரு ஷவுட்டிங் மேட்ச் மாதிரி அதை மாற்றிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிவ் ரெஸ்பெக்ட் தேயர் ஃபீலிங்ஸ், ரெஸ்பெக்ட் தேயர் ஐடியாஸ், அப்புறம் அந்த இடத்துல ஸ்டே காம். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வைங்க, அம்மா வந்து வெளியில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது அந்த இடத்துலையே நிறையா பேர் இருக்கும் போதே உங்களை அடிப்பேன் திட்டுவேனா இல்லை என்ன பண்ணுவேன், என்னைக்குமே அவன் வெளியில எங்க ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு தப்பு பண்றான்னா டக்குன்னு அவனை என் கிட்ட கூப்பிட்டுப்பேன். கூப்பிட்டுட்டு தனியா ஒரு இடத்துலயோ இல்ல எங்க ரூம்ல வந்தோதான் வந்து இந்த மாதிரி நீ பண்ண, இது நீ தப்பு பண்ணிருக்க, இனிமே இது தப்பு பண்ணக்கூடாது, நீ திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவனே ஒழிஞ்சு 4 பேர்த்து முன்னாடி என்றைக்குமோ திட்டுறதோ அடிக்கிறதோ, திட்டவே மாட்டேன் அடிக்கவே மாட்டேன் கிடையாது, மற்றவங்க முன்னாடி பண்ண மாட்டேன் அவ்வளோதான். மற்றபடி தனியாக இருக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணுறாருன்னா அடி திட்டெல்லாம் அவ்வளோதான் செய்யும். ஸோ என்றைக்குமே அவங்கள வந்து மற்றவங்க முன்னாடி அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. இப்போ வேறு யாராவது நம்மளை வந்து இது யார் நிறைய நிறைய பேர்த்து முன்னாடி திட்டுறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் ஃபீலிங் இருக்கும். அதே இன்னொன்று என்னென்னா, அப்படி மீறி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி எம்பாரசிங்காக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களும் குழந்தை, அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சில முடிச்சிட்டிங்களா, நல்லாயிருக்கு, குட். வேறு ஏதாவது இன்னொன்று பண்ணுறீங்களா, சும்மா இன்னும் கொஞ்சம் மட்டும் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும், அவங்களுக்கும் அந்த ஏதாவது ஒரு மூட் ஸ்விங் அவங்களுக்கும் நடந்திருக்கலாம் அந்த டைமில். அது என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு காமாக பேசி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, நீ ஏன் அப்படி பண்ணுன்னு நம்ம கத்தக்கூடாது. ரெண்டு விஷயமும் இருக்குது, அவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுல கான்ஷியஸாகவும் இருக்கணும், அப்படி பண்ணிட்டாங்கனாலும் அவங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். ஸோ கூலாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். தங்கம், இப்போ வந்து கீழே படுத்து புரண்டு அழுகிறது இருக்கு இல்லையா, அது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணும் போது அம்மா என்ன சொல்லுவேன், அடிப்பேன் திட்டுவேனா அதுக்கு
எதாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லி கேட்டு பண்ணிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி ஓகே அடிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில், நோ மீன்ஸ் நோ. இந்த வேர்டை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் பசங்களுக்கு. ஸோ ஒரு விஷயம், அந்த சின்ன வீட்டில் ஆரம்பிக்கிற நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை விஷயமாகட்டும், நோ இல்லை இதுதான் இருக்குது இதுதான் நீ சாப்பிட்ணும். நோ மீன்ஸ் நோ. நோங்கிறதோட மீனிங் வந்து நோன்னு அவங்களுக்கு தெரியணும். அச்சுமா, நோ மீன்ஸ் நோ. ஸோ நோ மீன்ஸ் அப்படின்னு நான் சொன்னனாவே உடனே அவர் நோன்னு சொல்லிடுவார். ஏன்னா இப்போ எதாவது ஒன்று கண்டிப்பாக அவனும் கேட்பான், இந்த அம்மா அது பண்ணுறேன், கண்ணே நீ இது இன்றைக்கி இதை சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு நான் கேட்டேன்னா, இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அம்மா எனக்கு சின்னதாக போடுறீங்களா, அம்மா சின்னதாக தோசை ஊற்றுறீங்களா, இந்த மாதிரி எதாவது கண்டிப்பாக கேட்பான். அப்போ வந்து நோ அப்படின்னு சொன்னால் உடனே அதை வந்து அவங்க அதை இது பண்ணிக்கணும். உடனே அவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஹெட் பண்ணிடணும். அதை விட்டுட்டு இல்லைன்னு இந்த அடம் பிடிக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது. ஸோ சில்லியாக நிறைய, அப்போ ஒரு 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 விஷயத்துக்கும் அவங்க இந்த மாதிரி அடம் பிடிக்கும் போது ரொம்ப சில்லியாக ஒரு ரெட்டு காணம்மா சரி பீச் அடிச்சிருங்கண்ணா. ஸோ நோ மீன்ஸ் நோங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கராக அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு, ட்ரெஸ் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னாலோ, இல்லை சாப்பாடு நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன்னாலோ, இல்லை படிக்கிறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு காமன் லைஃப் ரூல் அப்படின்னு பார்த்தா நோ மீன்ஸ் நோங்கிறத நீங்கள் சொல்லலாம். எந்த இடத்துலையுமே அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிடையாது, நோ தம்பி நோ அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்க வந்து அதோட அதை வந்து, அதுதான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் நிறைய இந்த கேள்வி கேட்குறீங்க, அவன் வந்து அமைதியாக இருக்கான் அவன் பையன், நீ வந்து சொல்கிற அவன் கேட்டுக்கிறான் அதனால உனக்கு ஈஸியாக இருக்குது, என் பையன்லாம் வீணாக ஓடுறான், அவன்லாம் நிற்கவே மாட்டான், அந்த வேலையை செய்யவே மாட்டான், நான் கூப்பிட்டு இந்த வேலையை செய்யின்னு சொல்ல கூட அவன் செய்ய மாட்டான். இவனும் அதே மாதிரி தான் இருந்தான், டேப் ரெக்கார்டர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவன் கேட்குறானோ இல்லையோ அதெல்லாம் ஐ நெவர் மைண்ட். திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்டேஜில் கேட்பாங்க. அதுதான் நான் பண்ணேன், ஃபன்னியாக இருக்கும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கூட நமக்கு தெரியாது, நம்மகிட்ட சொல்லவும் மாட்டாங்க வாயை திறந்து, ஆனால் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் நடக்குதுன்னு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம். ஸோ எல்லாமே ஒரு பார்ட்டு தான். ஸோ உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட புரிய வச்சிங்கன்னா, இதுவரலாம் இவன் வந்து எந்த அந்த மாதிரி அடம் பிடிச்சி கீழே விழுந்து அழுதுதுன்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டேவா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட்டு பர்த்டே ஆர் பொங்கல் டைமுன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிருந்த போது ஒரு வாட்டி பண்ணார். அப்புறம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு வாட்டி இங்கே வீட்டில் ஒரு வாட்டி விழுந்து அழுதார். அது எதுக்குன்னு சத்தியமாக அந்த டைம் தெரியலை. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்டேன், இல்லை என்னை வந்து என்னவோ யாரோ ஏதோ பார்த்து சிரிச்சிட்டாங்க அதுக்காக நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், கண்ணு சிரிச்சா எல்லோரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி தான் சிரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, மேபி அவங்க வந்து நீ பண்ண விஷயம் சந்தோஷப்படுத்தியிருக்கலாம் அவங்கள, அதனால அவங்க சிரிச்சிருப்பாங்களா இருக்கும். நீ எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு இந்த மாதிரி இப்படி படுத்து போகிறாண்டு அழுகிறது வந்து இட் இஸ் நாட் குட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்கம்மான்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் புரிய வைக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள கேட்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த நோ மீன்ஸ் நோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் டைம், ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, இப்போ கண்டிப்பாக அவனும் பார்ப்பான். ஆனால் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ தடவை சொன்னாலும் அதோடய மீனிங் மாறாதுங்கிறத உங்களுக்கு தெரியணும். கண்ணே இப்போ நீ வந்து அம்மாக்கிட்ட வீடியோ பார்க்கணுன்னு கேட்குறேன்னு வையன், அப்போ வந்து அம்மா நோன்னு சொல்கிறேன், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அம்மா இல்லைம்மா ஒரு 5 மினிட்ஸ் நான் பார்க்கட்டா அப்படின்னு ஏதாவது நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தீனாலும் என்ன ஆகாது, கட். ஸோ அதுதான், எவ்வளோ தடவை கேட்டாலும் நம் இந்த விஷயம் இப்போ வந்து நம்ம அடமண்ட்டாக ஆக்சுவலாக இருக்க போகிறோம். அவங்களோட அடமன்சியை வந்து நம்ம பிரிங் டவுன் பண்ணணும்னா நம்ம அடமண்ட்டாக இருக்கணும். நம்ம அடமண்ட்டாக இருக்கிறதுனா என்னென்னா, நம்ம வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டிக் டு இட், யூ ஷுட் ஸ்டிக் டு இட். நோனா நோ மட்டும்தான், அவன் அழுது புரண்டாலும் சரி, அவன் வந்து
எவ்வளோ ரிப்பீட்டடாக அதை கேட்டாலும் சரி நான் என்னோட பாயிண்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நோங்கிறதுலே தான் இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே மனசிலகி சரி ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துக்கோ, சரி ஓகே இப்போ பாரு அப்புறம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு கன்செஷனும் அந்த டைமில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி ஓகே கிடச்சிருது அப்படின்ற தாட் வந்துடும். ஸோ அது வந்து கூடாது. அதே மாதிரி நியர்லி 1 to 1.5 இயர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் நோ, அவன் ஏதாவது ஒன்று கேட்கும் போது அந்த டைமில் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தான் அவனுக்கு வந்து அது ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சது. ஓ அம்மா நோன்னு சொன்னால் அதை விட்டு மாற மாட்டாங்க, ஸோ நான் அந்த இடத்துல அது நோ தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் ஒரு 4-5 டிப்ஸ் இருக்குது இதில், அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்மா எஸ் முடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் இப்போ கலர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? போதுமா? நல்லாயிருக்கு. சரி, பாய் பாய் மா.